ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வித்யகிரி ஹில்ஸ் பார்த்தோம், சரவணபெலகுளாவில். இது வந்து சந்திரகிரி ஹில்ஸு. ஸோ இந்த ரெண்டு ஹில்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். சந்திரகிரி ஹில்ஸ் வந்து சரவணபெலகுளாவில் நார்தர்ன் சைடில் இருக்குது. 2300 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரகுப்த மௌரியா வந்து இந்த இடத்துக்கு, அதாவது இந்த ஹில்லில் வந்துட்டு அவர் லாஸ்ட் டேஸ் வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 14 டெம்பிள்ஸ் இருக்குது. அது தவிர்த்து ஏகப்பட்ட மானுமெண்ட்ஸ் வந்து இந்த டெம்பிள், சாரி, இந்த ஹில்ஸில் இருக்குது. வித்யகிரி ஹில்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹில் வந்து உயரம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வித்யகிரி ஹில்ஸை ரீச் பண்ணுறதை விட இந்த ஹில்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து கல்லே வந்து படிக்கட்டு வந்து செதுக்கியிருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து உங்களுக்கு ரெயிலிங்ஸ் இருக்குது. ஸோ பிடிச்சே ஏறிடலாம். அங்கங்கே வந்து சின்னதாக மண்டபமும் கொடுத்துருக்காங்க ரெஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துக்கும் நீங்கள் உள்ளே வரத்துக்கு என்ட்ரி ஃபீ கிடையாது. பட் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு மேலே வரக்கூடாது. ஸோ ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் கீழே போட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே அந்த மலையில் வந்து ஏறுறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையில், இல்லைனா வந்துட்டு ஈவினிங்கு. மத்தியானம் வந்தால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுவும் வந்து வெறுங்காலில் வந்துட்டு மலையில் ஏறுறது வந்து ஒரு டஃப்பான டாஸ்க்கு. அதுபோல் சம்மரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இங்கே வர்றது. இங்கே உள்ள டெம்பிள்ஸ் எல்லாமே ஜெயின் மாங்ஸு, ஜெயின் நன்ஸு. ஸோ அவங்க ஞாபகமாக கட்டப்பட்ட டெம்பிள்ஸு. விந்தியகிரி ஹில்ஸில் மெயின் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாகுபலியோட ஸ்டாச்சு. ஸோ பாகுபலி டெம்பிள். ஸோ அது தவிர்த்து இன்னும் 2 டெம்பிள்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏராளமான டெம்பிள்ஸு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 இயர்ஸ் பீரியடில் வேரியஸ் டைமில் கட்டப்பட்ட டெம்பிள்ஸு. ஸோ ஆஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து ஜெயின் டெம்பிள்ஸு. அடுத்தடுத்து இந்த ஹில்ஸில் வந்து ஒவ்வொரு இடங்களில் வந்து இந்த டெம்பிள்ஸ் இருக்குது. இது தவிர்த்து ஏராளமான இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸு. நீங்கள் ஜெயின் மானுமெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா வந்துட்டு எல்லா பெரும்பாலும் எல்லா இந்த மாதிரி ஜெயின் ஹில்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுபோல் இங்கேயும் நிறைய இடத்துல வந்து இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. இந்தியாவோட ஓல்டஸ்ட் நேம், அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியாவை வந்து பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாரத் நேம் டிரைவ் ஆனது பார்த்திங்கன்னா வந்துட்டு பாரத் வர்ஷான்னு ஒரு கிங் இந்தியாவை வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து ரூல் பண்ணியிருக்காருல. ஹிஸ்டாரிக்கலே ரொம்ப ஓல்டஸ்ட்டு நேம் அது. ஸோ அவர் ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நேமில் தான் வந்துட்டு பாரத் அப்படின்னு இந்தியாவை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இந்த பாரத் யாருன்னா வந்துட்டு ஜெயின் தீர்த்தங்கரில் ஃபஸ்ட்டு தீர்த்தங்கர் ரிஷப்நாதரோட எல்டஸ்ட் சன் தான் வந்து இந்த பாரத் வர்ஷா. ஸோ அவரோட 2வது சன் வந்துட்டு பாகுபலி. ஸோ பாகுபலி ஸ்டாச்சு தான் நம்ம வந்து விந்தியகிரி ஹில்ஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இவர் வந்து பாகுபலிக்கு எல்டர் பிரதர். பாகுபலி ஸ்டாச்சும் இந்த பரதாவோட ஸ்டாச்சும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டாச்சு வந்து தைக்கு கீழே வந்துட்டு அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது இந்த சந்திரகிரி ஹில்ஸில். ஸோ அதனால் வந்து செப்பரேட்டாக வந்து அந்த டெம்பிள்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோவாக பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை.